ஸ்ரீ குருப்யோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்ய சாதக ஸ்வாமின் அசாத்யம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்து மத்காரியம் சாதக பிரபு. எனதர்ம குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய தந்தை புதுவடி மூர்த்தியை அவர்களை வணங்கி இன்று ஒரு ஜாதகத்தினுடைய நிகழ்வினை பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு வயது பார்த்தீங்கன்னா இப்போ 21 வயது முடிந்து 22 வயது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவருடைய ஜென்ம லக்னம், பிறப்பு லக்னம் ரிஷப லக்னத்தில் இவர் பிறந்திருக்காரு. இன்றைய வயதோட்ட அக்ஷய லக்னம் ALP இவருக்கு கடக லக்னத்தில் போயிட்டுருக்கு. கடக லக்னத்துடைய நிறைவான ஆயிலி நட்சத்திரம் 4 பாதத்தில் இவருடைய லக்ன புள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அச்சய லக்னம் ஜென்ம லக்னத்திலிருந்து 3, அப்போ முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள், வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு கேள்வியாக இருக்கலாம். இவருடைய லக்னத்திலேயே குரு பகவான், அச்சய லக்னத்தில் குரு பகவான் இருக்காரு. 3 இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் 3 பேரும் இணைந்திருக்கிறார்கள். 4 சுக்கர பகவான், 5 கேத்து, 6 சந்திரன், 11 இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு, 12 சனி. இப்போ அச்சய லக்னம் கடக லக்னம், கடக லக்னாதிபதியாரு சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் லக்னாதிபதியே போய் 6 உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ கடந்த 10 வருடங்களாகவே ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ இவரோட 11 வயசுலேருந்து இவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவே தான் இந்த ஜாதகம் போயிருக்கும். இந்த ஜாதகருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கும். 6-9 குரு பகவான் லக்னத்திலேயே வந்திருக்காரு. இப்போ கடந்த 2 வருடங்களாக இவருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து, தந்தை வழியினுடைய பாக்கியம்னு நம்ம சொல்லக்கூடிய சொத்துக்கள்னால பிரச்சனைகள், வழக்கு வம்பு வியாஜியங்கள் எல்லாம் இருக்குது. இது எப்போங்க எனக்கு தீரும், நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், இந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இவர் கேள்வியாக நம்ம இடத்துல கேட்டார். அப்போ இங்கே அச்சய லக்னத்துக்கு பாருங்கள், 6-9 குரு பகவான் எங்கள் லக்னத்திலேயே தொடர்பு கொள்கிறாரு. அப்போ 6 அதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை இவரை தேடி வரும். ஒன்று, லக்னாதிபதி சந்திரன் போய் எங்கே உட்கார்ந்துருக்கார், 6 உட்கார்ந்துருக்கு. இவரும் பிரச்சனையை தேடி தேடி போகக்கூடிய நிலையிலே தான் இருப்பார். இவருடைய தாயினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பில்லை. 9-6 லக்னத்தில் இருக்கிறனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவருக்கு பிரச்சனைக்குரியதாகவே தான் இருக்கும். அப்போ 4 வீடு கட்டி முடியுமா அப்படிங்கிறது இவருடைய கேள்வியாக இருந்தது. அடுத்து வரக்கூடிய சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் இந்த ஜாதகருக்கு அச்சய லக்னம் செல்லும் பொழுது 2024-2025 வருடம் கழித்து 2025 அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இவருக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே போல் இந்த ஜாதகருக்கு இப்போ வருமான சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பான நிலையில தான் இருக்கு. வருமானங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள், தொழில் அமைவது போன்ற விஷயங்கள் இப்போ அனுகூலத்தில், அது சார்ந்த முயற்சிகளில் தான் இந்த ஜாதகர் இருக்காரு. இன்னும் 2 வருட காலங்கள் கழித்து தொழில் ரீதியான விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு எனக்கு இல்லை, நான் வந்து இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்துடலாமாங்கிற அந்த கேள்வியும் இந்த ஜாதகரிடத்துல இருந்தது. 2 கழித்து தான் இவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, சிம்ம லக்னம் அச்சய லக்னமாக செல்லும் பொழுது இவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு மிக மிக அனுகூலமாக, இவர் நினைக்கிற மாதிரி லாபகரமாகவே வந்து அமைப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும், ஒரு தனக்கு பிடித்த மாதிரியான திருமணம், சிம்ம லக்னம் போகிறப்ப 7 அதிபதியான சனி பகவான் 11 தொடர்பு கொள்வதனால் பிடித்த மாதிரியான ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறதும், சிம்ம லக்னம் அச்சய லக்னமாக போகிறப்ப 5-8 குரு பகவான் 12 மறைவதால் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு நகர்ந்து வேறு இடம் சென்று வாழக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக அச்சய லக்ன பத்தி மூலியமாக அடுத்தடுத்து வரும் காலங்கள் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் அமைப்பில் அச்சய லக்ன பத்தி ஜோதிடத்தை நமது ஆசான் குருநாதர் புதுடிமூர்த்தையா அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அச்சய லக்ன பத்தியை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.